தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சாட்டையை பழி வாங்கும் திமுக, இந்த தலைப்பில் தான் இந்த கடலில் நம்ம பேசியிருக்குங்க. அதாவது ஒரு மாத காலமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் சிறையில் தான் இருக்காங்க. அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிப்படையாக அவர்களது பணிகளை வந்து அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அதன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தக்கலில் கனிம வள கொள்ளையை கண்டித்து நடந்த போராட்டத்தில் பேசியதற்காக அவர் மேலே வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தஞ்சையில் சைபர் கிரைம் பிரான்ச் மூலமாக இன்னொரு ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் அவர் கொடுத்த அந்த புகாரை ஏற்று தருமபுரியிலையும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் மட்டும்தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை வந்து கிடைச்சிருந்தது. தக்கலில் பேசினதுக்கும் தஞ்சை சைபர் கிரைம் பிரான்ச் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கும் மாவட்ட நீதிமன்றம் சென்று முறையிட்டும் கூட சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை வந்து மறுக்கப்பட்டது. அதன் பிறகு தக்கல்ல பேசினதுக்கும் அப்புறம் தஞ்சை சைபர் கிரைம் பிரான்ச் மூலமா பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குடைய விசாரணை வந்து மேல் விசாரணை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர்கள் வந்து முறையிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வழக்கு விசாரணை வந்து திங்கட்கிழமை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வருகை தர இருக்கு. திங்கட்கிழமை தான் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்டு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் வந்து முறையிடுவார்கள். அதே போல ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு பிணை கொடுத்ததில் கூட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு கொடுத்த அந்த பிணை மனுவை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டு இருக்காங்க. அதனுடைய வழக்கும் விசாரணையில் இருக்கிறதால அதையும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர்கள் வந்து எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படி வந்து அடக்குமுறைகளை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மேல அடக்குமுறைகளை ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் வந்து மிக தீவிரமாக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை பிணை மனு விசாரணைக்கு வருது. அன்றைய தேதியில வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை பொறுப்பாளர்கள் போராடுவார்கள். கூடிய விரைவில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியில வருவார்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் மணி செந்தில் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தியை வந்து உங்களோட தெரியப்படுத்தும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.